ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து ஆரி ஸ்டாண்ட் வந்து பேக் பண்ணி என்னோடய நேட்டிவ் பிளேஸ்க்கு போனப்போ எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ வந்து இதை இப்போ பைண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃப்ரேம் பைண்டிங் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த பேக்கெல்லாம் பிரித்து இப்போ நான் திருப்பி அதை எப்படி செட் பண்ணுறதுன்றதான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஆல்ரெடி வந்து ஃப்ரேம் ஃபிட் பண்ணுறது வந்து நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டும் ஃப்ரேமும் எப்படி வந்து நம்ம நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணணுன்றது. இது வந்து நான் ஃப்ரேமை பைண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது நாடா வச்சு சுற்றி கிளாத் டேமேஜ் ஆகாத மாதிரி ஃப்ரேம் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஒரு லெக்கோட ஹோலுக்கும் லெக்குக்கும் நம்பர் போட்டிருக்கேன். 1, 2, 3 அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு லெக்குக்கு நான் நம்பர் போடலை, எம்டியாக விட்டுருக்கேன். ஸோ இந்த ஹோலுக்கு இதுதான், இப்போ இந்த ஹோலுக்கு 1 போட்டிருக்கேன், ஸ்டாண்ட்லேயும் 1 போட்டிருக்கேன். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஸ்பேனர் தனியாக வச்சுருக்கேன், அது வீடியோட எண்டில் காட்டுவேன் பாருங்கள். மறக்காமல் அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது அதை வந்து நான் நல்லா டைட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹேண்டில் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் ஹோலில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஹோலில் வந்து 3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் போட்ட லெக்கை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, நான் எல்லா லெக்கும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு எனக்கு அது ஆட்டமாகவே இருந்தது. சரி, திருப்பி ஒரு நாள் எல்லாத்தையும் கட்டிட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணால் அது கரெக்டாக இருந்தது. ஸோ அதுலேருந்து இந்த நம்பர் போட்டே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது என்னோடய ட்ரிக், உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்கு. ஸோ அதோடய நம்பரோட லெக்கை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். இன்னொரு லெக் வந்து நான் எம்டியாக விட்டுருக்கேன், 4 போடாமல் அதை எம்டியாகவே விட்டுருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக. ஸோ இவ்வளோ தான் இந்த லெக்குக்கு. இதை நல்லா போட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா, நம்ம ஃப்ரேம் பைண்ட் பண்ணிட்ட பிறகு நமக்கு ஸ்டாண்டில் டப்புன்னு உட்காராது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் வந்து உட்காரும், இப்போ வந்து உட்காராது. அதனால் என்ன பண்ணோம், உள் ஃப்ரேமில் அந்த பெரிய ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்க்ரூவையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். ரெண்டு நட்டையும் லூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பெரிய ஃப்ரேம் போய் அதில் உட்காரும், கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங்காக உட்காரும், உங்களுக்கு ஆட்டம் கொடுக்காது, மேலே நகர்ந்து மேலே வராது. ஸோ அதனால் நீங்கள் உள் ஸ்க்ரூவையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரேமை வந்து அதில் ஃபிட் பண்ணி உட்கார வச்சுக்கோங்க. ஃப்ரேமும் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகாது. ஒரு ஃப்ரேமுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஃபிட் ஆகாது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஸ்க்ரூவை நல்லா எண்டு வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்து லூஸ் பண்ணி அதில் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் 4 லெக்கும் ஃபிட் பண்ணிட்டேன். 4 லெக்கும் ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிவிடுவேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து இந்த ஸ்பேனர் வச்சு 14 ஸ்பேனர்னு தான் நினைக்கிறேன், 12-14 ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ.